محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفارقين من عرب و Yeah.
நம்பி உரமானதில் இல்லை நெத்தியாக கூட உரமான Allah 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 Allah
சில நாட்களுக்கு முன்பால் மல்வானையில் நடைபெற்ற விடயங்களை பற்றி உங்களுக்கு உண்மையான ஹக்கான நிலவரம் என்ன என்பதை அறிவிப்பதற்காக வேண்டியே இந்த வீடியோவை உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கிறேன். மல்வானையில் ஜாக்கிர் நாயக் அவர்கள் வந்த விடயமாகவும், அங்கே சென்று நான் குழப்பம் விளைவித்ததாகவும், சில மக்கள் தவறான முறையிலே அபிப்பிராயங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நடந்தது என்ன என்பதுடைய உண்மை விவரத்தை அல்லாஹ் மீது சத்தியமாக விட்டு சொல்கின்றேன். இதுதான் நடந்தது என்ன என்பதை ஜாக்கிர் நாயக் தன்னுடைய வீடியோக்களிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு முரணாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவர் காபிர்களுடன் பேசும் பொழுது, மாற்று மத சகோதரர்களுடன் பேசும் பொழுது, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, கேள்விகளை அவர்கள் கேட்கும் பொழுது பதில்கள் இல்லாவிட்டால் அதற்கு மாற்றமாக, பதில்களுக்கு மாற்றமாக பல இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தாலும் அவர் தப்புவதற்காக வேண்டி பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதிலே வசீலா சம்பந்தமாக குர்ஆனிலே 25 வசனங்கள் வசீலாவுக்கு மறுப்பாக வந்திருப்பதாகவும், இன்னும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாழ்த்தியும் யசீதை உயர்த்தியும், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவர்கள் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள் என்றதாகவும், இது போன்ற இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளுக்கு பல முரணான கருத்துக்களை வெளிநாடுகளில் பல லட்சம் மக்களுக்கு மத்தியில் பேசி வருகின்றார்.
இவரை எப்படியாவது நாங்கள் அவரிடத்தில் சென்று கேட்க வேண்டும் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஒவ்வொரு உலமாக்களுடைய ஒரு முடிவாகவும் இருந்தது. ஏனென்றால் இவர் இப்படியெல்லாம் பேசி வருகிறாரே, இவரை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று ஒவ்வொரு உலமாக்களும் இதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் பிரகாரம் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் இலங்கைக்காக வேண்டி இலங்கைக்கு இந்த இலங்கை மண்ணில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக செல்வந்தர்களிடத்தில் பீஸ் டிவிக்காக வேண்டி பணங்களை பறிமுதல் செய்வதற்காக வேண்டி இந்த இலங்கை நாட்டுக்கு வருவதாக ஒரு தகவல் எமக்கு கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் சனிக்கிழமை 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு ஒரு வீட்டில் இரவு சாப்பாட்டுக்காக வேண்டி ஜாகிர் நாயக் வருவதாக எமக்கு தகவல் கிடைத்ததும் அந்த இடத்திற்கு ஹாஃபிஸ் எஹ்சான் இக்பால் அவர்களும் இந்திகா சஃபர் என்று சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேர்கள் அங்கே சென்றார்கள். சென்று ஜாகிர் நாயக் சம்பந்தமாக இப்படியான பல கருத்து முரண்பட்ட விடயங்களுக்கு ஜாகிர் நாயகத்தில் நேரடியாக பதில் கேட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திலும் அதே போன்று வசீலா சம்பந்தமாக முக்கியமாக வசீலாவில் நீங்கள் 25 ஆயத்துக்கள் வசீலாவுக்கு முரணாக உள்ளது என்று சொல்லியிருக்கின்றீர்களே, அது சம்பந்தமான ஜாகிர் நாயகத்தில் விளக்கம் கேட்டார்கள். அந்த விளக்கம் கேட்கப்பட்ட போது ஜாகிர் நாயக் சொன்னார், அதை இமெயில் பண்ணுமாறு சொன்னார். அந்த நேரத்தில் இமெயில் பண்ணுமாறு சொன்ன நேரத்தில் ஹாஃபிஸ் எஹ்சான் இக்பால் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்னாலேயே இமெயில் பண்ணியிருக்கின்றார் அது சம்பந்தமான விடயத்தை. ஆனால் இந்த விடயத்தை ஜாகிர் நாயக் எடுத்து சொன்ன போது ஜாகிர் நாயக் சொன்னார், 2 வருடத்துக்கு முன்ன நீங்க இமெயில் பண்ணிருக்கிறீர்கள், எனக்கு ஆயிரக்கணக்கான இமெயில்கள் வந்து கொண்டிருக்கின்றது, நான் அதுல எதை பார்த்தது என்று ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்ன பொழுது அப்படியானால் அவர் ஏன் இமெயில் பண்ண சொல்லுகிறார் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். யாருடைய இமெயிலையும் அவர் ஆயிரக்கணக்கான வந்தால் பார்ப்பது இல்லை என்று சொல்லி இருக்கும் பொழுது ஏன் அவர் இமெயில் பண்ண வேண்டும்? இப்படியான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் இந்திகா சஃபர் அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே தொடர்பிலே இருந்தார். தொலைபேசியிலே தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், எப்படியாவது இதை கேட்டு முடிவாக சொல்லுங்கள், அவரிடத்தில் கட்டாயம் கேட்க வேண்டும், அவரிடத்தில் கட்டாயம் கேட்க வேண்டும் என்று ஒரு முடிவாக நான் இந்திகா சஃபர் அவரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தேன் தொலைபேசியிலே. அந்த நேரத்தில் அவர்கள் இந்திகா சஃபர் அவர்களும் ஹாஃபிஸ் எஹ்சான் இக்பால் அவர்களும் அவர்களுக்கு ஒரு லெட்டரை கொடுத்தார்கள், ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள், இதற்கு பதில் தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு லெட்டரை கொடுத்தார்கள். இப்படி இந்திகா சஃபர் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன பொழுது நான் இறுதியாக முடிவு பண்ணிக்கொண்டேன், இந்த விடயத்தை இவரிடத்தில் இப்படி லெட்டர் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அதற்கு பதில் கிடைப்பதில்லை. ஏனென்றால் இவர் இங்கு பேசிவிட்டு அங்கே சென்று விட்டார், அதுக்கு பின்னால் தொடர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. இப்படி ஒரு நிலைமைதான் அவருடைய நிலைமை. ஏனென்றால் நாங்கள் பேசும் பொழுது கூட நான் அப்படி பிஸி, நான் மிச்சம் அப்படி இப்படி சொல்லி பெரிய பேச்சு பேசிக் கொண்டிருந்ததுனால அவர் இத அங்க போய் பார்ப்பதோ பேசுவதோ இதை பத்தி ஆராய்ச்சி செய்வதோ நிச்சயமாக கிடையவே கிடையாது என்பதனால முன்னிலையிலேயே அவருக்கு இருக்கிறார், முன்னிலையிலே கேட்டு ஒரு முடிவை பெற்றுக் கொண்டால் எமக்கு சாதகமாக இருக்குமே என்று நாங்கள் நினைத்துக் கொண்டோம். எனவே அதன் அடிப்படையிலே டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மல்வானைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வருவதாக தகவல் மல்வான நியூஸ் என்று சொல்லக்கூடிய போனில் ஒரு SMS எனக்கு கிடைத்தது. உடனே நான் அந்த மல்வானை மக்களுக்கு சொன்னேன், இப்படி உங்களுடைய ஊரிலே அல் முபாரக் ஸ்கூல் பாடசாலையிலே இவருடைய ஃபங்க்ஷனை நீங்கள் வைக்க போகின்றீர்களே, இவர் இஸ்லாமிய கொள்கைக்கு முரண்பட்டவர் என்பதை மல்வானையுடைய தலைவர்களில் ஒருவரான அந்த ஊருக்கு பெரியார்களில் ஒருவரான முபாரக் ஹாஜர் சொல்லக்கூடிய அவர்களிடத்துல தொலைபேசி மூலமாக 11:30 அளவில் அவருக்கு கோல் பண்ணி நான் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஜாகிர் நாயக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கைக்கு முரணான பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார், ஆனால் உங்களுடைய ஊர் மக்கள் இவர்களை அழைத்து ஒரு ஃபங்க்ஷன் செய்தால் உங்களுடைய ஊர் மக்கள் அவருடைய பயன்களை கேட்டு வழிகேட்டின் பக்கம் சென்று விடுவார்கள் என்ற நல்ல நோக்கத்துடன் அவருக்கு நான் பல அறிவுரைகளை சொன்னேன். அந்த நேரத்தில் அவருக்கு மாத்திரமல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு இன்னும் பெரிய கணவந்தர்களுக்கு எல்லாம் கோல் பண்ணி சொன்னேன், அந்த மல்வான் என்ற ஊர் எனக்கு பழக்கமான ஊர், நான் அந்த ஊரிலே ஓதி இருக்கின்றேன், அந்த ஊரிலே இருந்திருக்கின்றேன் என்ற அந்த ஊரிலே இருந்திருக்கின்றேன் என்ற அந்த அனுமதியோடு, ஏனென்றால் மல்வானை மக்கள் எனக்கு புதிதானவர்கள் அல்ல, அதனால அந்த ஊரை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அஹ்லு சுன்னத் ஜமாத் சார்பாக எனக்கும் இருந்த காரணத்தினால் அந்த ஊருக்காக வேண்டி நான் இப்படி ஒரு அறிவித்தலை கொடுத்தேன். இப்படி கொடுக்கப்பட்ட பொழுது முபாரக் ஹாஜர் அவர்கள்
காரகிலே இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டிய ஜாக்கிர் நாயக்குடைய இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்த ரிஷாம் ஹாஜியார் என்று சொல்லக்கூடியவர் ஜிப்ரியாஜாவுடைய தம்பி என்று நினைக்கின்றேன், அவரிடத்துல போய் தம்பிதான் என்று அவரது தம்பி தான் சொன்னார்கள். எனவே இந்த ரிஷாம் ஹாஜியார் அவரிடத்துல போய் இந்த விடயங்களை சொன்னார். ஜாக்கிர் நாயக் இப்படி இஸ்லாத்துக்கு கொள்கைக்கு முரணான பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார் என்ற விடயங்களை சொன்ன பொழுது ரிஷாம் ஹாஜியார் அவர்கள் என்னுடன் போனில தொடர்பு கொண்டார். முபாரக் ஹாஜியார் அவருடைய போனில என்னுடன் பேசினார். பேசும் பொழுது அவர் சொன்னார், ஜாக்கிர் நாயக் அப்படி இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்கள் எதுவும் பேசுவதில்லை, அவர் பேசுவதெல்லாம் கிறிஸ்தவர்களுடனும் இந்துக்களுடனும் மாத்திரம்தான் பேசுகிறார், எனவே அவர் வந்து இஸ்லாத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் பேசுவதில்லை என்று என்னிடத்துல சொன்னார். உடனே நான் அவரிடத்துல சொன்னேன், இல்லை, ஜாக்கிர் நாயக் இஸ்லாத்துக்கு முரணான இப்படியான கருத்துக்களை சொன்ன வீடியோ கிளிப் என்னிடம் இருக்கின்றது, நான் இதற்காக வேண்டி நேற்று இரவு கூற இரண்டு பேர்கள் இது சம்பந்தமாக கேட்டு அவர் பதில் தராமல் சென்றிருக்கின்றார், எனவே எனக்கு இதற்கு கட்டாயம் பதில் வேண்டும், இதற்கு பின்னால் எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைப்பதில்லை, ஜாக்கிர் நாயக்கிடம் நேரடியாக இதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதில்லை, எனவே இது எனக்கு கட்டாயம் இந்த பதில் தேவை என்று சொன்ன பொழுது ரிஷாம் ஹாஜியார் அவர்கள் இந்த கமிட்டியிலே இருக்கக்கூடிய அதிலும் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைசேஷன் செய்த ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவர் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் என்று சொல்லப்படுகின்றது ஜிப்ராஜாருடைய தம்பி. எனவே அவர் சொன்னார், நீங்கள் அப்படியானால் நேரடியாக வந்து ஜாக்கிர் நாயக்கிடத்தில் இதை கேட்கலாம், நேரடியாக வந்து ஜாக்கிர் நாயக்கிடத்திலேயே இந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கேட்க முடியும் என்று என்னிடத்திலே ஒரு சவாலாக சொன்னார். உடனே நானும் அதை ஏற்றுக்கொண்டு கட்டாயம் எனக்கு இது பெரிய ஒரு சந்தோஷமான விடயம், டாக்டர் ஜாக்கிர் நாயகத்தில் கட்டாயமாக நான் இதை பற்றி கேட்பேன் என்று நான் மல்வானைக்கு சென்றேன். நாலு பேர்களுடன் சென்றேன், என்னுடைய நண்பர்கள் நாலு பேருடன், மௌலை சல்மான் நஜாரி அவர்களுடனும் இன்னும் இரண்டு பேர்களுடனும் நான் மல்வானைக்கு சென்று டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் முழு ஃபங்க்ஷனும் முடியும் வரை இருந்தேன். காரணம் என்னன்னு ஃபங்க்ஷனில் இடையிலே குழப்பக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய கேள்வியையும் கேட்க வேண்டும், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் இடையிலேயே இடையிலே குறுக்கிட்டு அதை குழப்பிய குற்றத்துக்கு நான் ஆளாகக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஃபங்க்ஷன் முடியும் வரை டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் பேசினார்கள், அதுக்கு பின்னர் இவர்கள் பேசினார்கள், எல்லோரும் பேச முடியும் வரை இருந்ததுக்கு பின்னால் இறுதியாக ரிஷாம் ஹாஜியார் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம், அங்கிருந்த ரிஷாம் ஹாஜியார் அவர்கள் எனக்கு தந்த உத்தரவின் பிரகாரம் நான் எழுந்து என்னுடைய கேள்வியை முன்வைத்தேன். ஜாக்கிர் நாயக்கிடத்தில் என்னுடைய கேள்வியை முன்வைத்த பொழுது டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அவர்களுக்கு ஜிப்ரி ஹாஜியார் அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டார்கள், எனவே அவர்களும் இருந்தார்கள் அந்த இடத்தில், எல்லோரும் இருக்கும் பொழுதுதான் இந்த கேள்வியை கேட்டேன். அதற்கு டாக்டர் ஜாக்கிர் நாயக் எந்த பதிலையும் சொல்லவில்லை. இப்படி சொல்லாமல் இருந்ததை பார்த்ததும் உடனே அந்த ஊர் மக்கள்கள் அங்கே இருந்தவர்கள் எல்லா மக்களும் இருந்தார்கள், தௌஹீத்காரர்கள் இருந்தார்கள், வஹாபிகள் இப்படி எல்லா மக்களும் இருந்தார்கள், இவர்கள் எல்லோரும் ஜாக்கிர் நாயக் உலகத்திலே பிரசித்தி பெற்றவர், அவரிடத்துல எல்லாரும் கேள்வி கேட்டு அவர் யாருக்குமே பதில் சொல்லாமல் இருந்ததில்லை அப்படி என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு உடனே அவர் ஒரு பிரசித்தி பெற்றவர் என்பதற்காக வேண்டி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாத காரணத்தினால் என்னை எல்லோரும் பிழிக்க தொடங்கிவிட்டார்கள். நீ எப்படி கேட்பாய் அவரிடத்துல என்று சொல்லி நான் ஏதோ குழப்புவதற்காக வேண்டி வந்ததை போல என்னை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் உண்மையான விடயம் அவர்களுடைய அனுமதியோடு தான் நான் கேட்டேன். ரிஷாம் ஹாஜியார் அவர்கள் காலையிலே போனிலே என்னிடத்திலே அனுமதி தந்தார்கள் கேட்குமாறு. இப்படி சொன்னதற்கு பின்னால் தான் நான் கேட்டேன் ஒழிய என்னுடைய சுயஇஷ்டத்தில் அதை குழப்புவதற்காக வேண்டி சொல்லவில்லை. குழப்புவதற்காக நான் சென்றிருந்தால் அந்த ஃபங்க்ஷனுடைய நடுவில் ஜாக்கிர் நாயக் பேசும் பொழுதே நான் எழுந்து கேட்டிருப்பேன், அப்படி கேட்டிருந்தால் அது குழப்புவதற்குன்னு சொல்லலாம். ஆனால் அத்தனை ஃபங்க்ஷனும் முடிவடைந்ததற்கு பின்னால் அழகான முறையிலே அவரிடத்துல சென்று கேட்பதற்கு அனுமதியுடன் கேட்டும் அந்த மக்கள் என் மீது இப்படியான அடாவடித்தனங்களிலே ஒரு ரவுடிசத்தனத்திலே என் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு முற்பட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு பின்னால் என்னை ஒரு ரூமிலே போட்டார்கள், அங்கே இழுத்தார்கள், ஜிப்பாக்களை கிழித்தார்கள், போனை எடுத்தார்கள், அதே போன்று ஐடென்டி எடுத்தார்கள், இப்படி என்னுடைய சொத்து என்கிட்ட இருந்த எல்லா சாமான்களையும் பறிமுதல் செய்தார்கள், இப்படி எல்லாம் அநியாயங்கள் செய்தார்கள், பரவாயில்லை அல்லாஹ் போதுமானவன். அதற்கு பின்னால் இறைவனுடைய அருளாலும் நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசினாலும் மௌலியாக்களுடைய துஆ பரக்கத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படியோ அந்த இடத்திலிருந்து ரோட்டுக்கு என்னை அழைத்து வர ஒரு மனிதரை அழைத்து அப்படியே என்னை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்ததற்கு பின்னால் காதிரியத்துன் நபவியாவுடைய பிள்ளைகள் பாதையிலே இருந்தார்கள். அந்த பாதையிலே இருந்தது மரபுடைய ஷேக நாயகத்தோட உத்தரவு இருந்தது உள்ளே செல்லக்கூடாது என்று. அதன் பிறகு அவர்கள் வெளியே இருந்தார்கள். வெளியே இருந்தவர்கள் உடனே என்னை கண்டதும் என்னுடைய இந்த நிலைமையை பார்த்ததும் வந்தவர்களை எல்லாம் அவர்கள் விரட்டிவிட்டு என்னை பாதுகாப்பான முறையிலே என்னை அழைத்து சென்று அவர்களுடைய தர்கலை தெக்கியாவுக்கு முன்னால் என்னை நிறுத்தினார்கள். அங்கே எனக்கு பாதுகாப்பு அளித்தார்கள்.
இதுதான் நடந்த உண்மை மல்வானையிலே. யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது நான் ஏதோ அங்கே சென்று குழப்பியதாகவும் அல்லது நான் தான் குழப்பவாது என்று யாராவது நினைத்திருந்தால் இதுதான் உண்மையான விடயம். அவர்களுடைய அனுமதியோடு நான் கேட்டேன், ஆனால் டாக்டர் சாக்கி நாயக் எனக்கு பதிலளிக்கவில்லை என்பதுதான் இந்த இடத்துல உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஜாக்கிர் நாயக் அவர்கள் இந்த இலங்கைக்கு அடிக்கடி வருவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்பொழுது. ஏனென்று சொன்னால் இவர் எல்லா போகின்ற எல்லா ஃபங்க்ஷன்களிலும் ஜியாரத்து செய்வது கூடாது என்று, அதே போன்று அவுலியாக்களை தரக்குறைத்து, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைத்து, அவைகளை ஜியாரங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் சிறுக்குவாதி என்று பிதத்துவாதி என்று சொல்லி தெரியக்கூடிய ஜாக்கிர் நாயக் இந்த இலங்கைக்கு வந்து பணம் பறிமுதல் செய்வதெல்லாம் எந்த இயக்கத்தை இவர் தாக்கி பேசுகிறாரோ அந்த இயக்கத்தார்களிடம்தான் இவர் பணங்களை பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஹமீடியாஸ் இருந்து பணம் ஜகாத்து சொல்லியும் சொல்லி ஜகாத்து சொல்லி எட்டு கூட்டத்தார்களுக்கு கொடுப்பதுதான் முக்கியமான இஸ்லாத்துடைய கடமை. ஆனால் இவர் ஃபீஸ் டிவிக்காக வேண்டி ஜகாத்து பணம் சொல்லி பல செல்வந்தர்களிடத்தில் இருந்து கொண்டு பணங்களை பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அதுல குறிப்பாக சுன்னத்து ஜமாத்துடைய கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜிப்ரி ஹாஜார் சொல்லக்கூடியவர் இவரிடத்திலிருந்து பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அதுக்காக வேண்டி பணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஹமீடியாஸில் இருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுப்பதாக எமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போன்று அவருக்கு ஒரு கோட் கொடுத்ததாகவும் ஹமீடியாஸில் இருந்த ஒரு சூட் ஜாக்கிர் நாயக் அன்பளிப்பு செய்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இன்னும் இது போன்ற எத்தனையோ பேர் சுன்னத்துல் ஜமாத்துடைய எத்தனையோ பேரிடத்தில் இவர்கள் பணங்களை பறிமுதல் செய்து கொண்டு அங்கே எங்களை பார்த்து செருக்குவாதி விதத்துவாதி சொல்லிவிட்டு அந்த செருக்கு செய்யக்கூடியவர்களிடத்திலிருந்தே இவர் பணங்களை பறிமுதல் செய்து அவருடைய ஃபீஸ் டிவிக்காக வேண்டி கொடுத்துக் கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஜாக்கிர் நாயக்கை நம்பியிருக்கக்கூடியவர்கள், ஜாக்கிர் நாயக் சொல்வது உண்மை என்று நம்பியிருக்கக்கூடியவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் இஸ்லாத்துக்கு முரணான பல கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடியவர், இஸ்லாத்துக்கு முரணான பல கருத்துக்களை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இது எந்த அளவு மேல்மட்டமாக நான் இதை உங்களுக்கு விவரமாக சொல்வதாக இருந்தால் அது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த விடயத்தை ஜாக்கிர் நாயக் என்பதை உருவாக்கியது யகூதிகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷமன் தான். காரணம் என்னவென்று சொன்னால் யகூதிகளினால் ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரை உருவாக்க வேண்டும். ஒருவர் இல்ல, பல பேர்களை உருவாக்கினார்கள். அதே ஜாக்கிர் நாயக் இதே போன்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவர்களை ஒரு பெரிய மட்டத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்வர்களை போல உருவாக்கி மக்களை அவர்களின் பக்கம் திருப்பிவிட இருந்தார்கள். ஜாக்கிர் நாயக் பிளாக்லிஸின் பக்கம் பொது மக்களை எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களின் பக்கம் திருப்பி விடுகின்றார்கள். இப்படி திருப்பி விட்டதற்கு பின்னால் மக்கள் எல்லோரும் இவர் கிறிஸ்தவர்களுடன் தானே பேசுகிறார், இந்துக்களுடன் தானே பேசுகிறார், இப்படி என்று நினைத்து அவர்கள் மீது நல்லன்பு கொண்டதற்கு பின்னால் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் முரணான முறையிலே சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எப்படி ஜாக்கிர் நாயக் கிறிஸ்தவர்களுடன் இப்படி விவாதம் செய்து வென்று கொண்டார் என்று எல்லா மக்களும் சந்தோஷப்படும் பொழுது இதே ஜாக்கிர் நாயக் தான் வசீலா இல்லை என்று சொல்லும் பொழுது அதே சுன்னத்துல் ஜமாத்தில் இயக்கக்கூடிய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஜாக்கிர் நாயக் ரசூலுல்லாஹ் மண்ணோடு மண்ணாய்க்குடன் சொன்னதும் ரசூலுல்லாஹ் முஹப்பத்து கொண்டவர்களே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே யகூதிகளுடைய ஆக பெரிய ஒரு திட்டம் தான் இந்த டாக்டர் ஜாக்கிர் நாயக் அதே போன்ற பிலால் பிலிப்ஸ் இது போன்றவர்கள் எல்லாரும் இஸ்லாத்தினை வலிக்கெடுப்பதற்காக வேண்டி யகூதிகளினால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய ஒரு சக்தி என்பதை உணர்ந்து கொண்டு இந்த விடயத்தை உங்களுக்கு முன் தெரிவிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் இந்த மல்வானை விஷயமாக பல இட்டுக்கட்டுகளும் பல பொய்களும் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு இந்த விடயத்தை உங்களுக்கு முன் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மீது குற்றங்கள் இருந்தால் எல்லோரும் மன்னித்துக் கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டுகொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.